தண்டை சட்டம் பிரிவு 295, இந்திய தண்டை சட்டம் பிரிவு 447, இந்திய தண்டை சட்டம் பிரிவு 461. பாபர் மசூதி தீர்ப்பு குறித்து வழக்கறிஞர் நந்தினி அவர்கள் அந்த தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தான் அனுப்பியுள்ள கடிதத்தில் எழுதப்பட்டுள்ள விஷயங்கள் என்ன என்பதை தனது தந்தையுடன் வாசித்து காட்டி நந்தினி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டிக்கலாம், அந்த பாபர் மசூதி இடிச்ச இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டிக்கலாம், அந்த மசூதியை வேறொரு இடத்துல கட்டணும், அதுக்கு ஒரு 5 ஏக்கர் இடத்த வந்து அரசாங்கம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கும்பல் வன்முறையை வந்து அங்கீகரிக்கிற மாதிரி இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சட்டவிரோதமான காரியத்தை ஒரு நீண்ட காலமாக வந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த அந்த பாபர் மசூதிக்குள்ளே சட்டத்துக்கு புறம்பா அத்துமீறி உள்ள நுழைஞ்சி அந்த மசூதியை இடித்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த பிஜேபியை சேர்ந்த அத்வானி தலைமையில் ஒரு வன்முறை வெறியாட்டம் நடத்தி நாடுபுறம் வந்து மதக்கலவரங்களை உருவாக்கி பலாயிரக்கணக்கான மக்களை படுகொலை பண்ணி ஒரு பதட்டத்தை உருவாக்கி அரசியல் ஆதாயத்துக்காக நடந்த ஒரு நிகழ்வை வந்து நியாயப்படுத்தி இன்னைக்கு வந்து அங்கே வந்து மசூதி இருந்த இடத்துல வந்து கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பாக ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அநீதி. அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கும்பல் வன்முறையை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது ஏற்றுக்க முடியாது. இது ஏதோ ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒட்டுமொத்தமாக நாட்டோட ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்பு, தனிநபர்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரான தீர்ப்பு. யாரை வேணாலும் இது வந்து பாதிக்கலாம். பிஜேபியோட வன்முறை வெறியாட்டத்துக்கு நாங்கள் இலக்காகிட்டு இருக்கோம், பல முறை தாக்கப்பட்டிருக்கோம். அரசாங்கத்தை வந்து சட்ட ரீதியாக ஜனநாயகபூர்வமாக கேள்வி கேட்குறோம், இவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து ஏன் டாஸ்மாக மூட மாட்டீங்கன்னு கேட்குறோம் அப்படின்றதுக்காக பல இடங்களில் வந்து பிஜேபிக்கு சேர்ந்தவங்க வந்து கும்பலாக சேர்ந்து எங்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் நாடு பூரா வந்து பல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அங்கீகரிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்கு. ஒரு ஜனநாயக நாடு இது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்குச்சு அப்படின்னா ரொம்ப வசதியாக போச்சு உங்களுக்கு. எங்கே வேணாலும் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு ஒரு யாரோட சொத்தையும் வந்து அபகரிக்கலாம், உள்ள நுழையலாம், யாரோட தனிநபர் சுதந்திரத்தையும் வந்து தாக்குதல் உட்படுத்தலாம் அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்க முடியாது. ஆகவே இந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது, வன்முறை கும்பலுக்கு வந்து சாதகமான தீர்ப்பாக வந்து மாறிடக்கூடாதுன்றதுக்காக இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு ஒரு மனு ஒன்று அனுப்பிச்சிருக்கோம், ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த தீர்ப்பை வந்து மறுசீராய்வு பண்ணணும், நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும், இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த மனு வந்து இப்போ நந்தினி படிப்பேன். அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் உங்கள் தலைமையிலான உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த தீர்ப்பில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் இருந்ததாகவோ அக்கோவிலை இடித்து மசூதி கட்டப்பட்டதாகவோ இந்திய தொல்லியல் துறை எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். மேலும் 1992 அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை இடித்தது கிரிமினல் குற்றம் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்துக்களின் மத நம்பிக்கையில் தலையிட முடியாது என்று சொல்லி மசூதி இடிக்கப்பட்ட 2.77 ஏக்கர் நிலத்தில் ராமர் கோவில் கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அயோத்தியில் வேறு இடத்தில் மசூதி கட்டிக்கொள்ள 5 ஏக்கர் நிலத்தை அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய இடத்தில் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மசூதி கட்டுவதற்கு முன் அந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்ததாக எவ்வித ஆதாரத்தையும் இந்திய தொழில் துறை சமர்ப்பிக்கவில்லை என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு தரப்பினரின் நம்பிக்கையின் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் கோவில் கட்டிக்கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது இந்திய அரசியல் சாசனத்துக்கும் குற்றவியல் நிலம் மற்றும் சொத்துரிமை சட்டங்களுக்கும் எதிரானதாகும். இந்திய அரசியல் சாசனம் பிரிவு 25 படி எவ்வித கட்டுப்பாடுமின்றி எந்த சமயத்தையும் பின்பற்றவும் பரப்பவும் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை உரிமை உண்டு. அரசியல் சாசன பிரிவு 26 படி எல்லா சமயத்தவருக்கும் பிரிவினருக்கும் சமயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி தாமே பராமரிக்கவும் சொத்துக்களை வாங்கி நிர்வகிக்கவும் அடிப்படை உரிமை உண்டு. சர்ச்சைக்குள்ளான இடத்தில் இருந்த பாபர் மசூதி 1527-28 காலகட்டங்களில் கட்டப்பட்டு இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமாக இருந்து வந்துள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1793 கார்ன்வாலிஸ் நிர்வாகத்தில் இந்தியாவின் நில நிரந்தர ஒப்பந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1782 சொத்துரிமை மாற்று சட்டம் மற்றும் 1894 நிலம் கையகப்படுத்துவதற்கான சட்டம் போன்ற நில சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. இந்த சட்டங்களின்படி ஒரு குறிப்பிட்ட நிலத்தை நீண்ட காலமாக அனுபவித்து வைத்திருந்தாலோ அரசுக்கு நிலவரி செலுத்தி வந்தாலோ அந்த நிலத்தை முறைப்படி பதிவு செய்திருந்தாலோ அச்சொத்து அவருக்கே சொந்தமாகும். இந்த அடிப்படையில் நீண்ட காலமாக இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமாக இருந்து வந்த பாபர் மசூதி மற்றும் அந்த சர்ச்சைக்குள்ள நிலம் அவர்களுக்கே சொந்தமானதாகும்.
பிறருக்கு சொந்தமான நிலத்தில் நுழைந்து அதை சேதப்படுத்துவது கிரிமினல் குற்றமாகும். 1949 டிசம்பர் 22 நள்ளிரவில் பாபர் மசூதிக்குள் அத்துமீறி நுழைந்து ராமர் சிலையை உள்ளே வைத்ததும், 1992 டிசம்பர் 6 அத்துமீறி உள்ளே நுழைந்து கும்பல் வன்முறை மூலம் அதை தகர்த்ததும் கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளின்படி கிரிமினல் குற்றமாகும். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 295, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரின் மதத்தை நிந்திக்கும் உட்கருத்துடன் வழிபாட்டு தளத்தை சிதைத்தல் அல்லது தீட்டுப்படுத்துதல். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 447, பிறரது சொத்துக்குள் அத்துமீறி நுழைதல். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 461, பிறரது சொத்தை நேர்மையற்ற முறையில் உடைத்து திறப்பது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 436, தீய அல்லது வெடிப்பொருளால் பிறரது சொத்தை அழித்தல். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 440, பிறருக்கு மரணம் அல்லது காயம் விளைவிக்க முன்னேற்பாடு செய்து பிறகு அழிவு செய்தல். இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 386, 387, உட்கருத்து கொண்டு அச்சத்தை உண்டாக்கி சொத்தை பறிக்க முயல்தல். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 321, 327, 329, சொத்தை அச்சுறுத்தி பறிப்பதற்கு காயம் கொடுங்காயம் விளைவித்தல். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 302, கொலை செய்தல். நாட்டில் மக்களிடையே மத ரீதியான பிளவை உண்டாக்கி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அகில இந்திய தலைவரான எல்கே அத்வானி மற்றும் அவரை சார்ந்தவரால் இக்குற்ற செயல் நடைபெற்றுள்ளது. தற்போது இக்கட்சி மத்திய ஆட்சி பொறுப்பில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் சட்டவிரோதமாக பாபர் மசூதியை இடித்து தகர்த்த குற்றவாளிகளிடமே சர்ச்சைக்குரிய நிலத்தை ஒப்படைத்து அந்த இடத்தில் ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது கும்பல் வன்முறைக்கு நாட்டின் சட்டம் அடிபணிந்து செல்வது போல் உள்ளது. இது நாட்டில் மிக தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். எதிர்காலத்தில் யார் வேண்டுமானாலும் பிறரது சொத்தை கும்பலாக சேர்ந்து வன்முறை மூலம் அபகரிக்கலாம் என்பதற்கு தூண்டுதலாக இத்தீர்ப்பு உள்ளது. இத்தீர்ப்பின் மூலம் மதம், சமயம் இவற்றை தாண்டி தனிநபரின் சட்டப்படியான உரிமைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதை உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். மேலும் கீழ்கண்ட கோரிக்கைகளை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சட்டவிரோதமான வன்முறை மூலம் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் மசூதியை கட்டிக்கொள்ள உரியவர்களிடம் நிலத்தை ஒப்படைப்பதே நியாயமானதாக இருக்கும். ஆனால் சர்ச்சைக்குள்ளான இடத்தில் மீண்டும் மசூதியை கட்டுவது நாட்டின் மத ரீதியான பதற்றத்தை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்று உச்சநீதிமன்றம் கருதினால் அந்த இடத்தை அரசின் பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதே சரியான தீர்வாக இருக்கும். அதை விடுத்து அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டி கொடுக்க உத்தரவிட்டிருப்பது சட்டவிரோதமாகும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மக்களுக்கும் சமமான சமய உரிமை இருக்கிறது. சர்ச்சைக்குள்ளான இடத்தை ஒரு சாராரின் வழிபாட்டு தலமாக மாற்றுவது மற்ற தரப்பினரின் அரசியல் சாசன உரிமையை பறிப்பதாகும். அயோத்தியில் சர்ச்சைக்குள்ளான இடத்தில் இருந்த மசூதியை வேறு இடத்தில் கட்டிக்கொள்ள நிலம் வழங்க உத்தரவிட்டிருப்பதைப் போல மத ரீதியான பதற்றத்தை தடுக்க வேறு இடத்தில் கோவில் கட்டிக்கொள்வதற்கு இடம் வழங்க உத்தரவிடுவதே சரியானதாகும். எனவே இப்பிரச்சனை தொடர்பாக 9/11/2019 பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்குமாறும், இப்பிரச்சனை தொடர்பாக மறுபரிசீலனை செய்து சட்டப்படி சரியான தீர்ப்பு வழங்குமாறும் உச்சநீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறோம்.